الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் சுபஹானஹு வ தஆலாவினால் கடமையாகப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்தவர்களாக, லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இறைவன் சுபஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்துடைய சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இறைவன் சுபஹானஹு வ தஆலாவை வணங்கி வழிபடக்கூடிய ஒவ்வொரு மூமினும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய, இறைவனை நம்பி வாழக்கூடிய எந்த ஒரு மூமினாக இருந்தாலும், அவனுக்கு ஏதோ ஒரு நாள் எங்களையெல்லாம் படைத்த அந்த இறைவன், எனக்கு உணவளிக்கக்கூடிய, எனக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய அந்த இறைவனை காண வேண்டும் என்ற ஆசை, அவனை காண வேண்டும் என்ற அவா ஒவ்வொரு மூமினுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவனை காண கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பது, ஒரு மூமினுக்கு இறைவனை காண்பதென்பது அது எந்த அளவு மிக சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமையுடைய நாளையிலே இறைவன் சுபஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே ஒரு மூமினுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான அருட்கொடைகளையும் கொடுத்து, எல்லா விதமான இன்பங்களையும் கொடுத்து, சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுவண்டிகளையும் அவனுக்கு அனுபவிக்க செய்ததன் பின்னால் இறைவன் அந்த மூமினை பார்த்து கேட்பானாம், அடியானே, இதை விட உனக்கு நான் தந்திருக்கக்கூடிய இந்த இன்பங்கள் சுவண்டிகள் இவைகளை அதிகரிக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா என்று அந்த மனிதனிடத்திலே இறைவன் கேட்பான். அந்த நேரத்திலே அந்த மனிதன் கூறுவான், யாரெல்லாம் நான் நரகத்தில் இருக்க வேண்டிய என்னை சுவர்க்கத்திலே நுழைய வைத்தாய், என்னுடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்திலே இவ்வளவு மேலான அந்தஸ்தை எனக்கு தந்திருக்கிறாய், சுவர்க்கத்திலே எனக்கு எல்லா விதமான இன்பங்களையும் தந்திருக்கின்றாய், இவ்வளவையும் கொடுத்து விட்டு இதற்கு மேலாலும் அதிகரிக்கப் போகிறாயா என்று அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதன் கேட்பான். அந்த நேரத்தில் இறைவன் சுபஹானஹு வ தஆலா திரையை நீக்கி, இறைவனை அந்த நீக்கி மனிதர்கள் மூமின்கள் என்ன செய்வார்கள், அந்த நேரத்திலே அல்லாஹுவை காண்பார்கள். அதைவிட ஒரு சந்தோஷம் அந்த சுவர்க்கத்திலே அந்த யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு இறைவனை காணக்கூடிய நேரத்திலே ஒரு மூமின் சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இறைவன் சுபஹானஹு வ தஆலா இப்படி சந்தோஷமான இந்த நிலைமையை, இப்படி சந்தோஷமான இந்த கட்டத்தை இறைவன் சுபஹானஹு வ தஆலா சிலருக்கு இறைவனை பார்ப்பதை விட்டும் தடுக்கிறான். இறைவன் அவர்களை நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான். ஒரு சில கூட்டத்தாரை பற்றி அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிலரை பற்றி எங்களுக்கு குறிப்பிடும்போது, அவர்களை இறைவன் சுபஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். எவரையெல்லாம் இறைவன் சுபஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே பார்க்க மாட்டானோ, அவர்களுடன் இறைவன் சுபஹானஹு வ தஆலா பேசவும் மாட்டான், அவர்களோடு கதைக்கவும் மாட்டான். எவரோடெல்லாம் இறைவன் கதைக்க மாட்டானோ, அவர்களை இறைவன் சுபஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான நொம்பலமான வேதனை உண்டு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாக்கியத்தை
இழக்கக்கூடிய இறைவனை காண்பதை விட்டும் இறைவனோடு பேசாமல் தடுக்கப்படக்கூடிய இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதற்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான சில பாவங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பாவங்களை ஒரு மனிதன் செய்வான் என்று சொன்னால் அந்த பாவங்களிலே ஒரு மனிதன் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்திலே இறைவன் சுபஹானஹு வ தஆலா அந்த அடியானை பார்க்கவே மாட்டான், அந்த அடியானோடு கதைக்கவும் மாட்டான், அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான். மாற்றமாக அவனுக்கு இறைவன் நல்ல நும்பலமான வேதனைகளை வைத்திருக்கிறான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படியான சில பாவங்களை நபிகளார் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். சலாசத்துன் லா யுக்கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யந்துரு இலைஹிம் வலா யுசக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். மூன்று கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள், மூன்று பேர் இருக்கின்றார்கள். இந்த மூன்று பேரையும் நாளை மறுமையிலே இறைவன் சுபஹானஹு வ தஆலா அவர்களோடு கதைக்க மாட்டான், அதே மாதிரி அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான நொம்பலமான வேதனை உண்டு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறினார்கள். இதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று தடவை மடக்கி மடக்கி கூறினார்கள். இதனை கேட்ட சஹாபி அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வளவு கடுமையான இந்த தண்டனைக்கு அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் தூரமாக்கப்படக்கூடிய அல்லாஹ் பேசாத அந்த மிக நஷ்டவாளி யார், அந்த தண்டனைக்குரிய குற்றவாளி யார் என்று கேட்டனது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மூன்று பேரை ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். முதலாவது குறிப்பிடுகின்றார்கள், அல் முஸ்பில், கரண்டைக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவன், கரண்டை காலுக்கு கீழால் ஆடையை இழுத்து கொண்டு செல்லக்கூடியவன், இவனுக்கு இறைவன் சுபஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அப்படியான ஒரு தண்டனையை கொடுக்கின்றான். அதே போன்று தான் செய்த தர்மத்தை தான் செய்த கொடையை சொல்லி காட்டக்கூடியவனுக்கும் நாளை மறுமையில் இறைவன் சுபஹானஹு வ தஆலா இந்த தண்டனையை கொடுக்கிறான். அதே போன்று மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தன்னுடைய பொருட்களை விற்பதற்காக வேண்டி தன்னுடைய வியாபாரத்திலே பொய்யான சத்தியங்களை செய்யக்கூடியவன், பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடியவன், இவனைக்கும் இந்த தண்டனை இருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றொரு ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மூன்று பேரோடு இறைவன் சுபஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். மாற்றமாக அவர்களுக்கு நொம்பலமான கடுமையான தண்டனைகள் இருக்கின்றது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள். ஷேகுன் ஜானின் வயோதிப பருவத்தை அடைந்தும் வயதாளியாகியும் விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு விபச்சாரன். இரண்டாவதாக கூறினார்கள், மலிக்கும் கத்தாப், பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளன், ஒரு அரசன், அதே போன்று பெருமை அடிக்கக்கூடிய ஒரு ஏழை என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரண்டு ஹதீஸையும் பார்க்கக்கூடிய நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஆறு கூட்டத்தாரை பற்றி எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த ஆறு கூட்டத்தாரும் நாளை மறுமையிலே அவர்களோடு இறைவன் கதைக்க மாட்டான், அவர்களை இறைவன் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய அருளுடைய பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான், அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை இறைவன் சுபஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய ஹதீஸிலே கூறினர்தான், அல் முஸ்பில், கரண்டைக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவன், கரண்டைக்கு கீழால் தன்னுடைய ஆடையை இழுத்து கொண்டு செல்கின்றானே, இவனுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்டனையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவது என்பது இன்று எங்களுக்கு மத்தியில் ஒரு சர்வசாதாரணம் ஒரு விடயமாக காணப்படுகின்றது. யாரும் இதனை ஒரு பாவமாக கருதுவதே இல்லை, இதுவும் ஒரு குற்றமா என்று யாருமே கருதுவதில்லை. ஆனால் ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே அதற்கு கடுமையான தண்டனைகளை இஸ்லாம் விதித்திருக்கின்றது என்பதை எங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நபிகளார் கூறினார்கள், யார் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணுகினார்களோ, பெருமையோடு ஆடை அணுகினார்களோ, அவரை இறைவன் சுபஹானஹு வ தஆலா பார்க்கவே மாட்டான் என்பதாக நபிகளார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே கரண்டைக்கு கீழால் இருக்கக்கூடியது நரகத்திலே இருக்கும்
என்பதாக கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய பல ஹதீஸ்களை எங்களுக்கு காணலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பல ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே பொதுவாகவே கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிவது இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை எங்களுக்கு புரிய முடியுமா இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சிலர் கூறுவார்கள், பெருமைக்காக அணிவது தான் கூடாது, பெருமை என்று கரண்டைக்கு கீழால் ஆடை அணியலாம் என்று சிலர் சில விளக்கங்களை கொடுத்திருப்பார்கள். ஆனாலும் ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே கூட பெருமைக்கு என்று பொதுவாகவே கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவது ஹராம் என்பது இஸ்லாம் தடுத்த விடயம் என்பது நன்றாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், மஞ்சர்ர ஸோபஹு ஹுயலா லம் யன்துர் இல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, யார் தன்னுடைய கீழாடையை பெருமையாக பெருமையின் காரணமாக பெருமையோடு இழுத்து கொண்டு செல்கின்றாரோ அவரை இறைவன் சுபஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் கவனித்து கொண்டாலே ஒழிய என்னுடைய ஆடை அவ்வாறே கீழே சென்று விடுகின்றது, நான் கவனித்து கொண்டால் அதை உயர்த்தி கொள்வேன், இப்படி இருக்கிறேன் யார் ரசூலல்லாஹ், இதனுடைய சட்டம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து குறிப்பிடுகிறார்கள், அபூபக்கரே, நீ பெருமைக்கு அணியக்கூடியவன் அல்ல என்பதாக ஒரு விளக்கத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள், மிக கவனம் எடுத்து மிக கவனமாக தன்னுடைய ஆடை கரண்டைக்கு கீழால் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். அவரை அழியாமல் தான் கரண்டைக்கு கீழால் செல்கின்றது, எனவே இறைவன் அதை குற்றமாக பிடிக்க மாட்டான் என்பதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அதேபோன்று பல ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர் அவர் என்ன செய்கிறார், நபிகளாருக்கு முன்னால் செல்கின்றார். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்ர் என்ற நபி தோழரை பார்த்து கூறுகிறார்கள், அம்ரே, உன்னுடைய கீழாடையை உயர்த்தி கொள் என்பதாக கூறுகிறார்கள். அவருடைய கீழாடை கரண்டைக்கு கீழால் தொங்கியதாக சென்றது. அந்த நேரத்திலே நபிகளார் அவரை பார்த்து கூறுகிறார்கள், அம்ரே, உன்னுடைய கீழாடையை உயர்த்தி கொள் என்பதாக கூறினார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதர் அந்த சஹாபி கூறுகின்றார், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய கெண்டைக்கால் அதாவது என்னுடைய முழங்காலுக்கும் என்னுடைய கரண்டைக்காலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மெலிந்திருக்கின்றது, இதை மக்கள் பார்த்து என்னை நக்கல் பண்ணுவார்கள், எனக்கு மக்களுடைய முன்னால் அப்படி மெலிந்த காலோடு செல்வதை நான் வெக்கப்படுகின்றேன், எனவே அதை மறைத்து கொள்வதற்காக வேண்டி நான் கொஞ்சம் கீழாடையை பணித்துவிட்டு செல்கின்றேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபி குறிப்பிடுகின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அம்ரே, இறைவன் சுபஹானஹு வ தஆலா படைப்பினங்களை எல்லாம் மிக அழகாக படைத்திருக்கின்றான், எனவே உன்னுடைய கீழாடையை உயர்த்தி கொள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சஹாபி தன்னுடைய கீழாடையை உயர்த்தி கொண்டு செல்கின்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தனை ஹதீஸ்களையும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரத்திலே பொதுவாகவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவதை தடுத்திருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய பாவமாக நபிகளால் கருதி இருக்கிறார்கள். அதுவும் ஒரு மனிதன் பெருமையோடு அணிவானாக இருந்தன் சொன்னால், பெருமையோடு கரண்டைக்கு கீழே ஆடை அணிவான் சொன்னால் அது அதைவிட மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்களின் மூலம் நாங்கள் எங்களுக்கு விளங்க முடியுமா இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவதை பொறுத்தவரையிலே சிலருடைய ஒரு பழக்கம் இருக்கின்றது. தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்திலே மாத்திரம்தான் என்ன செய்வார்கள், கரண்டைக்கு கீழால் இருக்கக்கூடிய ஆடையை மடித்து கொள்வார்கள். தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே இல்லாவிட்டால் தொழுகை கூடாது என்று சொல்லி கொண்டு என்ன செய்வார்கள், தொழுகைக்கு தயாராகக்கூடிய நேரத்தை மாத்திரம் கரண்டை காலை தன்னுடைய கீழாடையை மடித்து கொள்வார்கள். ஆனால் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அப்படி தொழுவதை தடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ஆனால் பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவதை முற்றாக தடை செய்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய தொழுகை கூடாது என்று மூன்று தடவை அவனை திருப்பி அனுப்பி அவன் இறுதியாக கேட்ட அந்த நபித்தோழர் கேட்டார், அல்லாஹுடைய தூதரே, என்ன பிழை இருக்கிறேன் என்று கேட்ட நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய கீழாடை கரண்டைக்கு கீழே இருக்கின்றது, அதனால் தான் இறைவனுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக கூறினார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பொதுவாக ஒரு மனிதன் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே
கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவன் அணிவான் என்று சொன்னால் நாளை மறுமையில் இறைவன் சுபஹானஹு வ தஆலா அவனை பார்க்கவும் மாட்டான், அவனோடு கதைக்கவும் மாட்டான், அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அதே போன்று அவனுக்கு இறைவன் சுபஹானஹு வ தஆலா நொம்பலமான கடுமையான வேதனைகளையும் நரகத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவதாக மேற்கூறிய ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் பார்க்காத, பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தாத கடுமையான தண்டனை வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவன்தான் அல் மன்னான். தனது தான் செய்த தர்மத்தை, தான் கொடுத்த நன்கொடையை, தான் செய்த சதக்காவை சொல்லி காட்டக்கூடியவன், தான் இன்னின்னவர்களுக்கு இவ்வளவு சதக்கா கொடுத்திருக்கின்றேன், சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் போது உனக்கு நான் அப்பொழுது இவ்வளவு தந்தந்தானே, அந்த சந்தர்ப்பத்தில் இதை தந்தந்தானே, அந்த சந்தர்ப்பத்தில் இதை கொடுத்தந்தானே என்று தான் செய்த தர்மங்களை, தான் செய்த சதக்காக்களை சொல்லி காட்டுகின்றானே, இவனுக்கும் இறைவன் சுபஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு கடுமையான வேதனையை, கடுமையான தண்டனையை வைத்திருக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துபுதிலு சதகாத்துக்கும் பில் மன்னி வல் அதா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இறை அடியார்களே, உங்களுடைய சதக்காக்களை, நீங்கள் கொடுத்த சதக்க தான தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவும், நோவினை செய்வதன் மூலமாகவும் அதனுடைய நன்மைகளை அழித்துவிட வேண்டாம் என்பதாக இறைவன் சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தான் கொடுத்த சதக்காவை, தான் கொடுத்த தான தர்மத்தை சொல்லி காட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலே, நான் உனக்கு இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவன் அதன் மூலம் பெற்ற நன்மைகள் அனைத்துமே அழிந்து வருகின்றது. நாளை மறுமையிலே எந்த ஒரு நன்மையுமே செய்யாத ஒரு அப்பாவியை போன்றுதான் அவன் மாறி விடுவான் என்பதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கூறிய ஹதீஸ்களை எங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மங்கள் வழங்குவதென்பது, அல்லாஹுடைய பாதையில் சதக்காக்கள் கொடுப்பதென்பது மிக இரகசியமாக அமைய வேண்டிய ஒன்று. யாருக்கும் பகிரங்கப்படுத்தியோ, மக்களிடத்திலே பேரையும் பதவியும் எதிர்பார்த்தோ செய்ய வேண்டிய ஒன்றல்ல, அது மிக இரகசியமாக செய்ய வேண்டிய ஒன்று. அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு இறைவன் சுபஹானஹு வ தஆலா ஏழு கூட்டத்தாருக்கு இறைவன் நாளை மறுமையிலே அவனுடைய அரிசுடைய நிழலை கொடுக்கின்றான். நிழலே இல்லாத சூரியன் ஒரு மைல் தூர அளவிலே மிக அண்மையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இறைவன் சுபஹானஹு வ தஆலா ஏழு கூட்டத்தாருக்கு அவனுடைய அரிசுடைய நிழலை கொடுக்கிறான். அந்த ஏழு கூட்டத்தாரில் நபிகளார் ஒரு மனிதனை குறிப்பிட்டார்கள், ரஜுலுன் தசத்தக பி சதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, தன்னுடைய வலக்கரம் கொடுக்கக்கூடிய சதக்காவை இடக்கரம் தெரியாத அளவுக்கு மறைத்து ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறானே, இவனுக்கும் நாளை மறுமையில் இறைவன் சுபஹானஹு வ தஆலா அந்த அரிசியுடைய நிழலை கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அன்பின் இஸ்லாமியச்சவர்களே, கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் மிக இரகசியமாகவும் யாருக்குமே தெரியாமல் தனது இடக்கரத்துக்கு கூட தெரியாத அளவுக்கு மறைத்து கொடுக்க வேண்டும் என்று நபிகளார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சொன்னால், எந்த அளவு ரகசியமாக இந்த தான தர்மங்கள், சதக்காக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலம் எங்களுக்கு உணர்த்தப்படுகின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் பார்க்காத, அல்லாஹ் பாவங்களை மன்னிக்காத ரொம்ப அதிகமான வேதனைகளுக்கு உள்ளாகக்கூடிய அந்த குற்றம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக குறிப்பிடுகின்றார்கள், பொய் சத்தியம் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடியவன், பொய் சத்தியம் பண்ணி தன்னுடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவனுக்கு நாளை மறுமையில் இறைவன் சுபஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே வியாபாரம் என்று சொன்னாலே அது ஒரு பொய் கலந்ததாக, பொய் இல்லாமல் வியாபாரம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு வியாபாரத்திலே பொய் ஒரு சர்வசாதாரணமாக, அதுவும் பொய் சத்தியம் என்பது ஒரு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. எந்த அளவு என்று சொன்னால், தொடங்கினதிலிருந்தே ஆரம்பத்திலிருந்தே உண்மையாக எனக்கு இதில் இவ்வளவுதான் லாபம் இருக்கின்றது, என்னுடைய கோஸ்டே இவ்வளவுதான், என்னுடைய முதலே இவ்வளவுதான், உங்களுக்கு நயமே இல்லாமல் நான் தருகிறேன் என்பதாக
பொய்யான சத்தியங்களை கூறி வியாபாரம் செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒருவன் வியாபாரம் செய்வான் சொன்னால் நாளை மறுமையிலே இறைவன் சுபஹானஹு வதஆலா எங்களை பார்க்கவும் மாட்டான், எங்களோடு கதைக்கவும் மாட்டான், எங்களுக்கு நிரம்பலமான கடுமையான வேதனைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூறினார்கள், யார் உண்மையை பேசி உண்மையை கூறி ஒரு வியாபாரத்தை செய்கின்றார்களோ, உண்மை வியாபாரத்திலே உண்மை பேசுகின்றார்களோ, அவருக்கு இறைவன் சுபஹானஹு வதஆலா அவருடைய வியாபாரத்திலே அவருடைய தொழிலிலே இறைவன் சுபஹானஹு வதஆலா பரக்கத் செய்வான். யாரெல்லாம் பொய் கூறி வியாபாரம் செய்கின்றார்களோ, தன்னுடைய வியாபாரத்திலே பொய்யை கலந்து வியாபாரம் செய்கின்றார்களோ, அவருடைய வியாபாரத்திலே அவருடைய பிஸ்னஸிலே இறைவன் சுபஹானஹு வதஆலா பரக்கத்தை பிடுங்கி எடுத்து விடுவான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாளை மறுமையில் இறைவன் சுபஹானஹு வதஆலா பார்க்காத பேசாத அந்த நபர் யார் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், வயோதிப பருவத்தை அடைந்தும் தள்ளாடும் வயதை அடைந்தும் உடல் பலவீனமாக கூடிய அந்த நிலைமையில் இருந்தும் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்றான் சொன்னால் நாளை மறுமையிலே இறைவன் சுபஹானஹு வதஆலா அவனை பார்க்கவும் மாட்டான், அவனோடு கதைக்கவும் மாட்டான், அவனது பாவங்களை மன்னிக்கவும் மாட்டான், அவனுக்கு கடுமையான தண்டனை இருப்பதாகவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வயோதிப பருவம் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பலங்கள் எல்லாம் குன்றிய காலம், உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் ஆசைகள் எல்லாம் குறைந்த அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு மனிதன் வயோதிப பருவத்தை அடைந்தால் அவன் நன்மையின் பக்கம் ஆசை கொள்ளக்கூடியவனாக இருப்பான், கபருடைய வாழ்க்கையை அஞ்சி வாழக்கூடியவனாக இருப்பான், எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து வாழக்கூடியவனாக இருப்பான். இந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த தள்ளாடும் வயதிலேயும் ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடுவான் சொன்னால், அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுவான் சொன்னால், அது அவன் அல்லாஹை அஞ்சாதனுடைய அடையாளமாகத்தான் காணப்படுகின்றது. அல்லாஹை பற்றிய பயம் அவனிடத்திலே இல்லை என்பதற்குரிய ஒரு அடையாளமாகத்தான் காணப்படுகின்றது. எனவே தான் இறைவன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், அவனுக்கும் இறைவன் சுபஹானஹு வதஆலா இப்படியான ஒரு தண்டனையை வைத்திருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக ஐந்தாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், பொய் பேசக்கூடிய ஒரு அரசன் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். பொதுவாகவே பொய் பேசுவதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது, ஆனால் பொய் பேசக்கூடிய ஒரு அரசனுக்கு இப்படி ஒரு தண்டனை விதித்திருப்பது சொன்னால் அதற்குரிய முக்கியமான காரணம் என்ன சொன்னால், ஒரு அரசனை பொறுத்தவரையிலே அவன் யாருக்கும் அஞ்ச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அவன் தான் நாட்டு ராஜா, அவன் தான் நாட்டுடைய ஜனாதிபதி. அவன் யாருக்கும் கட்டுப்படவோ, யாருக்கும் பயப்படவோ, யாரையும் திருப்திப்படுத்தவோ எந்த தேவையும் கிடையாது. இப்படி முழுமையாக இருக்கக்கூடிய இவன், யாருக்குமே அஞ்ச தேவையில்லாத இவன், யாருக்கும் பயந்து கூட பொய் சொல்ல தேவையில்லாதவன், யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பொய் சொல்ல தேவையில்லாத இவன் பொய் சொல்வான் சொன்னால், இவன் அல்லாஹும் மீது பயமற்றவனாக அல்லாஹை உண்மையாக அஞ்சாதவனாக இருக்கின்றான். அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான தண்டனை இவனுக்கு வைத்திருக்கிறான் என்பதாக கூறினார்கள். அதே போன்றுதான் இறுதியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், பெருமை அடிக்கக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய ஒரு ஏழை என்பதாக நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். தற்பெருமை அடிக்கக்கூடிய ஒரு ஏழைக்கும் நாளை மறுமையில இறைவன் சுபஹானஹு வதஆலா அவனை பார்க்கவும் மாட்டான், அவனோடு கதைக்கவும் மாட்டான், அவனுக்கு நரகத்திலே நும்பலமான கடுமையான வேதனை இருப்பது என்பதாக நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே பெருமை அடிக்க தகுதியானவன் சொத்துள்ளவன், அதே மாதிரி பணம் உள்ளவன் தான் உண்மையாக பெருமை அடிக்கவும் தகுதியானவன் என்று கூறக்கூடிய நேரத்திலே பெருமை அடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளவன் அவன் தான். ஒரு ஏழையை பொறுத்தவரையிலே பெருமை அடிப்பதற்கு எந்த ஒரு ஆயத்த மனநிலை கிடையாது. அவனுக்கு சொத்தோ அவனுக்கு இன்பங்களோ அதிகமாக இருக்காது, அவன் கஷ்டத்திலே இருப்பான். இப்படி இருந்தும் ஒரு ஏழை பெருமை அடிப்பான் சொன்னால், இப்படி கஷ்டத்திலே இருந்தும் ஒரு ஏழை அல்லாஹ்வை மறந்து வாழ்வான் சொன்னால், அது அவனுடைய ஈமான்ல இருக்கக்கூடிய பலவீனம், அவன் அல்லாஹ்வை பற்றி அவனுடைய பயம் இல்லை என்பதுதான் அடையாளம் என்பதைத்தான் என்பதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கும் மறுமையிலே இந்த தண்டனை கிடைக்கும் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமியச்சவர்களே, இதுபோன்று பல பாவங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பாவங்களை செய்யக்கூடியவனுக்கு நாளை மறுமையில் இப்படியான தண்டனைகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாவங்கள் அனைத்துமே எங்களுடைய பார்வையிலே ஒரு சிறிய பாவமாக, சிலர் பாவமே என்று கருதாத அளவுக்கு ஒரு அற்பமான ஒன்றாகத்தான் இருக்கும். கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவதை எடுத்துக்கொள்ளுங்கள், யாருமே அது ஒரு பாவமாக கருதுவதில்லை. தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்திலே மாத்திரம் அடித்திருந்தால் போதும் என்று
நினைப்பார்கள். அதே போன்றுதான் தான் செய்த கொடைகளை, தான் செய்த சதகாக்களை மக்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக சொல்லி காட்டுவார்கள். நான் அவருக்கு இன்றைக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணினேன், அவருக்கு இன்றைக்கு இதை செஞ்சு கொடுத்தேன், அவருக்கு இன்றைக்கு இந்த உதவியை செஞ்சேன் என்று சர்வசாதாரணமாக சொல்லி காட்டுவார்கள். இவைகள் அனைத்தும் எங்களுடைய பார்வையிலே பாவங்களாக கருதப்படாது, எங்களுடைய பாவத்திலே சிறியொரு விடயமாகத்தான் கருதப்படும். ஆனால் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே இவைகள் அனைத்தும் மிகப்பெரிய குற்றமாக, மிகப்பெரிய பாவங்களாக கருதப்படுகின்றன. எனவே அன்பின் இஸ்லாமியத்தவர்களே, இப்படியான பாவங்களை தவிர்ந்து, இப்படியான பாவங்களை விட்டும் தூரமாகி நாளை மறுமையிலே இறைவன் சுபஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான சொர்க்கத்தை பெறுவதற்கும், அவனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சிறந்த அடியார்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.